வணக்கம் நண்பர்களே இது சுபி லெஜென்ட்ரி எஜுகேஷன் இன்று நம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பத்தாம் வகுப்பு புவியியல் பகுதியில் இரண்டாவது பாடமாக இருக்கக்கூடிய இன்றைய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றி காண இருக்கிறோம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கும் காவலர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்காகவும் சமைச்சில் புதிய புத்தகம் கையில் இல்லாதவர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் ாக இச்சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து தகவல்களும் தொகுக்கப்பட்டு அறுபது முதல் எழுவது வினாக்களுடைய பிடிஎஃப் ஆக இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த பிடிஎஃப்பை நீங்கள் படிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு புத்தகமே தேவையில்லை ஏனென்று சொன்னால் சமச்சீர் பாட புத்தகத்தின் உள்ள புக் பேக் கொஸ்டின் மற்றும் பாடத்தினுடைய முக்கிய கருத்துக்களானது அனைத்தும் தொகுக்கப்பட்டு இந்த பிடிஎஃப்லேயே வந்துடும் ஸோ பத்து பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கையில் வச்சுக்கிற பட்சத்தில் எளிமையாக பாடத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகவலையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃபோட ஓட வினாக்கள் அடங்கிய லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விடையை குறிப்பதற்கு இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து குறித்து மேலும் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை என அழைக்கப்படுகிறது எந்த பகுதி மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது இமயமலை வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஜெட் காற்றுக்கள் வானிலையியல் ஒரு டேஸ் அறிவியல் ஆகும் வானிலை நாம் பருத்தி ஆடையை எந்த காலத்தில் அணுகிறோம் கோடை காலத்தில் மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதியானது பஞ்சாப் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சமவெப்ப கோடுகள் ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்ட வடபெறும் சமவெளிகளில் இருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம் பெயர்வதால் எந்த பருவக்காற்று உருவாகிறது தென்மேற்கு மான்சூன் என்ற சொல்லானது மவுன்சிம் என்ற எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருளானது பருவ காற்று அழைக்கப்படுகிறது என்று அரபிய சொல் டேஸ் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றை குறிக்க பயன்படுத்தப்பட்டது பருவ காலம் சரியானவற்றை தேர்வு செய்ய இங்கே கொடுத்துருக்க அனைத்துமே சரியானது பொதுவாக வினாக்கள் அனைத்துமே சரியாக தான் கொடுத்துருப்போம் ஏன்னால் நீங்கள் அப்பகுதியில் உள்ள தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போர்த்துக்கா பகுதியானது ஒவ்வொரு காலங்களும் அந்த காலங்கள் நிலவக்கூடிய மாதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றின் விடையானது நேருக்கு நேராகவே கொடுக்கப்பட்டுள்ளது எந்த காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறதுன்னா குளிர்காலம் எந்த பருவத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கில் இருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளதுன்னா குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் ஒரு நாளில் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலையானது தென்னிந்தியாவில் இருபது டிகிரி செல்சியஸாகவும் வட இந்திய ச வட சமவெளிகளில் பத்து டிகிரி செல்சியஸாகவும் பஞ்சாப் சமவெளியில் ஆறு டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது இப்பருவத்தில் எந்த பகுதிகளில் மழை பெளி பொழிவை பெறுகிறதுன்னா மேற்கு இமயமலை தமிழ்நாடு கேரளா எந்த பருவத்தில் சூரியனின் செங்குத்து கதிர் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறந்த வானிலையும் இறுதியில் ஆலங்கட்டி மலை ஆதிக்கத்திற்கு உட்படுகிறதுனா கோடை காலத்தில் தான் இது நடக்குது எந்த பருவத்தில் குஜராத் வடக்கு மகாராஷ்டிரா ராஜஸ்தானில் அதிக பகல் நேர வெப்பத்தையும் குறைந்த இரவு நேர வெப்பத்தையும் கொண்டுள்ளதுன்னா கோடை காலத்தில் எந்த பருவத்தில் வளிமண்டல அழுத்த நிலையில் வேறுபாட்டால் அரபிக்கடல் மற்றும் வங்க கடல் பகுதிகளில் காற்றானது தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது இக்காற்றுகள் மே மாதத்தில் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மாஞ்சாரல் மலையினை கொடுக்கிறது கோடைக்காலம் இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்குவது எந்த பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று எந்த பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் இரண்டாவது வாரத்தில் ஜூலை பதினைந்தில் அனைத்து இந்திய பகுதிக்கும் முன்னேறுகிறது தென்மேற்கு பருவக்காற்று டேஸ் பருவக்காற்று உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ எந்த பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுனா தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன்பு தென்னிந்தியாவின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மலையினை துவக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பருவமழை வெடிப்பு தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசைக்கு இணையாக இந்த மலைத்தொடர் இருப்பதால் ராஜஸ்தான் மற்றும் வட இந்திய மேற்கு பகுதிக்கு பொழிவை தருவதில்லை ஆரவல்லி மலை மலைத்தொடர் இருப்பதால் இப்பகுதிகளுக்கு மலைப்பொழிவு கிடையாது வங்காள வெரிகுடா கிளை வட கிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது இது காசி காரா ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு எங்கு கனமழையை தருகிறதுனா மேகாலயா இந்தியாவின் ஒட்டுமொத்த மலைப்பொழிவில் எழுவத்தைந்து சதவீத மலைப்பொழிவானது எந்த பருவ காலத்தில் கிடைக்கிறதுனா தென்மேற்கு பருவ காலம் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகா போன்ற பகுதிகளில் எந்த பருவக்காற்றின் மூலம் மழை பொழிவை பெறுகிறது வடகிழக்கு பருவ காலம் உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுன்சீராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது இதன் மழை அளவு என்ன ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இந்தியாவில் ஆண்டு சராசரி மலையின் அளவானது நூற்று பதினெட்டு பொறுத்துக்க இந்தியாவில் அமையப்பட்டுள்ள நிலப்பகுதிகளும் அந்த நிலப்பகுதியில் எவ்வளோ சதவீதமானது எத்தனை சென்டிமீட்டருக்கு மழை கொடுக்கிறது என்பதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்குறோம் இவற்றினுடைய விடையானது நேருக்கு நேராகவே கொடுக்கப்பட்டுள்ளது தவறானவற்றை தேர்வு செய்க இவற்றிலும் கொடுக்கப்பட்டுள்ளது நாலு கருத்துக்களானது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நாலு கருத்துக்களில் மூன்றாவது கருத்து மட்டும் தவறானது மற்றதெல்லாம் சரி இயற்கை தாவரங்கள் பரவல் மற்றும் வளர்ச்சியினை கட்டுப்படுத்துவது எதுனா காலநிலை மண் வகை மலைப்பொழிவு மற்றும் நிலத்தோற்றம் இவை அனைத்தும் ஆண்டு மழைப்பொழிவு இருநூறு சென்டிமீட்டருக்கு மேலும் அதன் வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதமானது எழுபது சதவீதத்திற்கு மேலும் உள்ள பகுதிகளில் காணப்படும் காடுகளானது மண்டல பசுமை மாறா காடுகள் அதே மாதிரி ஆண்டு சராசரி மலைப்பொழிவானது நூறு சென்டிமீட்டர் முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரையும் சராசரி வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸும் ஒப்பு ஈரப்பதமானது அறுபது முதல் எழுவது சதவீதம் வரை இருந்துச்சுன்னா அப்பகுதியானது மண்டல இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் எந்த காடுகளில் ஆண்டின் மலைப்பொழிவு ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை இருக்கும்னா அயன மண்டலம் வறண்ட இலைக்காடுகளில் பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அல்லது முத்துல காடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய காடுகளுடைய மலைப்பொழிவானது ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும் ஸோ இந்த காடுகளினுடைய மலைப்பொழிவை நல்லா பார்த்துக்கோங்க உயரம் மற்றும் மலை அளவினை அடிப்படையாக வகைப்படுத்தும் மேற்கு இமயமலை காடுகள் கிழக்கு இமயமலை காடுகள் என இரண்டாக பிரிக்கப்படக்கூடிய காடுகள் எதுனால் மலை காடுகள் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகள் உயரமான பகுதிகளில் எந்த வகை காடுகள் காணப்படுகின்றன அல்பைன் காடுகள் டெல்டாக்கள் பொங்குமுகங்கள் மற்றும் கடல் கழிமுக பகுதிகளில் காணப்படும் காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சதுப்பு நில காடுகள் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் என்பது இதில் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிக பெரிய சதுப்பு நில காடுகளும் மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதி டெல்டா பகுதிகள் ஓத காடுகளானது காணப்படுகிறது இக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாங்க்ரோவ் காடுகள் இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகள் குறிப்பாக கேரளா மற்றும் கோவா பகுதிகளில் எந்த வகை காடுகள் அதிகமாக காணப்படுகிறதுனா கடற்கரை காடுகள் அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிரினங்களின் வகைகள் எந்தெந்த உயிரினங்கள் இருக்குதுங்கிறத பொருத்துக வடிவில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நேராகவே விடையானது கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு பாகமாக பிரிச்சிருக்கிறோம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழும் நேருக்கு நேராகவே விடை இருக்கிறது ஆந்திரா மற்றும் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களுக்கு மாநில விலங்காக திகழ்வது எதுனா கலைமான் வரையாடுங்கிறது தமிழ்நாட்டிற்கு வன விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்து பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு இந்திய வனவிலங்கு வாரியம் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வனவிலங்குகளை பாதுகாக்க வேட்டையாடுதல் மற்றும் கடத்துதல் சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எந்த ஆண்டு நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சபையின் உயிரியல் பன்மை மரபு என்ற கருத்தரங்கில் நாடுகள் தத்தமது உயிரியல் வளங்களை பயன்படுத்த இறையாண்மை அங்கீகரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு சரியானவற்றை தேர்வு செய்ய இவற்றில் இந்தியாவில் நூற்றி ரெண்டு தேசிய பூங்காக்கள் ஐநூற்று பதினைந்து வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தகவல் அனைத்துமே சரி இவற்றை நன்றாக பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் படித்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உயிர்கோள காப்பகங்களும் அவற்றினுடைய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலத்தில் உயிர்கோள காப்பகங்கள் இருக்குங்கிறத இங்கே ஒரு மெட்டீரியலாகவே கொடுத்துருக்குறோம் ஸோ இவற்றை நல்லா படிச்சுக்கோங்க யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது நீலகிரி பொறுத்துக இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படியே தூக்கி வச்சுருக்கிறோம் இதனுடைய ஆன்சரானது ஆப்ஷன் சி இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது அயன மண்டல பருவக்காற்று காலநிலை பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இலையுதிர் காடுகள் என ஓத காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது பாலைவனம் சுற்றி தான் இந்த ஓடக்காடுகளானது காணப்படுகிறது இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணி எதுனா மண் அதே மாதிரி இங்கே கூற்று காரணங்களானது புக் பேக்கில் இருக்கக்கூடியது ஸோ அதையும் தூக்கி அப்படியே வச்சுருக்குறோம் இந்த கூற்று காரணங்களை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு வினாவானது அப்படியே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஆனது சரியான விடை எந்த காடுகளில் நறுமண திரவியம் வார்னிஷ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் காணப்படுகிறதுன்னா அயன மண்டல இலையுதிர் காடுகள் அதே மாதிரி பொறுத்துக ஒவ்வொரு காடுகளும் அந்த காடில் இருக்கக்கூடிய மரங்களை பற்றிய குறிப்புகளானது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றையும் நீங்கள் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் பொதுவாக புத்தகத்தை முழுவதுமாக தொகுக்கப்பட்டு ஒரு நல்ல மெட்டீரியலாக இவை கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை பயிற்சி பெறும் பட்சத்தில் இப்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினா தவிர்க்கவே முடியாது இந்த புத்தகத்தில்தான் அடங்கியிருக்கும் இது போன்ற பல தகவலுக்கு எம் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே